எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் படத்துக்கான ட்ரெய்லர் வந்து இந்த தேதிகள்ல மேபி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எந்த தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுக்கப்புறமா கோபுரா படத்துக்கான டைரக்டர் அஜய் நானுமுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சம்பளத்தை குறைச்சிருக்கிறாரு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற படம் தான் மாஸ்டர். இந்த படம் வந்து ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கொரோனா ப்ராப்ளம்னால அந்த படம் வந்து ஏப்ரல் 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து June 22 அதாவது தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதிர்பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கும் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா ப்ராப்ளம்னா இப்போதைக்கு குறைஞ்சா இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தீபாவளி வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா November 14 அன்னைக்கு வருது இந்த படம். அப்படி சொன்ன மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜையான October 25 அன்னைக்கு இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த கொரோனா ப்ராப்ளம்லாம் குறையாம இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருந்தா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா December 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இமைக்கான நொடிகள், அதுக்கப்புறம் டிமாண்டி காலனி, இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தவர் தான் பாத்தீங்கன்னா அஜய் நானுமுத்து அவர்கள். அவரு இப்போ விக்ரம் அவர்களை வச்சு கோபுரா படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த கோபுரா படத்துக்காக விக்ரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்ட் போட்டு அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த கோபுரா படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கவே இல்லை. இந்த கொரோனா ப்ராப்ளம்னால அந்தந்த ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நின்று இருக்கு. இதனால அஜய் நானுமுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சம்பளத்தை கிட்டத்தட்ட 45% அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக குறைச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கான சிங்கிள் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா தும்பி துள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ரீச் ஆயிருந்தது. இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏ ஆர் ரகுமான் சார் தான் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர். அதுதான் கைஸ் தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.